அன்பார்ந்த வித்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நேற்றைய நாளில் நம்ம பின் அண்ட் சர்வீஸ் போர்டு மெம்பர்ஸ் மூலமாக எனக்கு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது. என்ன அப்படின்னா, நான் மிகப்பெரிய அளவு விளக்கம் கொடுத்தும் கூட அந்த ஸ்டார் ப்ரீமியம் மெம்பர்ஸ் அல்லது சூப்பர் ப்ரீமியம் மெம்பர்ஸ், சூப்பர் சேலரி மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே பிளான் மாறுனா எங்களுக்கு பழைய பிளானில் இருக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டி அப்படி இல்லைன்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு மிஸ் ஆகிடுமா, நாங்கள் மறுபடியும் டேட் ரிக்வஸ்ட் போட்டால் எங்களுக்கு பாயிண்ட் கட் ஆயிடுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் பேர் சந்தேகம் கேட்டதாக அவங்க சொல்லும் பொழுது உண்மையிலே எனக்கு மன கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, நான் பல முறை விளக்கம் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டார் ப்ரீமியம் பிளானில் இருக்கிறவங்க, ஆல்ரெடி இருக்கிற சூப்பர் ப்ரீமியம் பிளானில் இருக்கிறவங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சூப்பர் சேலரி அச்சீவராக இருக்கிறவங்க, இந்த பிளானுக்கு நீங்கள் மாறலை, இந்த பிளானுக்கு நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்க. ஆல்ரெடி உங்கள் பிளானோட பெனிஃபிட் என்னவோ அந்த பெனிஃபிட்டை வாங்கிக்கிட்டு கூடுதலான பெனிஃபிட்டுக்காக என்ன செய்கிறீங்கன்னா, இந்த பிளானில் டாப் அப் பண்ணுறீங்களே தவிர உங்கள் பிளானோட எந்த சீனியாரிட்டியும் மாறாது. நீங்கள் இந்த பிளானுக்கு டாப் அப் பண்ணிவிட்டு எந்த டேட் ரிக்வஸ்ட்டும் போட வேண்டாம். அஸ் பர் மந்த்லி ரிப்போர்ட், நீங்கள் என்ன மந்த்லி ரிப்போர்ட் போடுறீங்களோ அதை மட்டும் போட்டால் போதுமானது. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படும். ஸோ கூடுதலான பெனிஃபிட் வாங்க தான் நீங்கள் இந்த பிளானில் டாப் அப் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஸ்டார் ப்ரீமியம் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா அங்கே 3 பாயிண்ட் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ குரோர்பதி பிளான்லேயும் ஓப்பனிங்கில் 3 பாயிண்ட் தான், ஆனால் ஃபஸ்ட் ரீசார்ஜ் செகண்ட் ரீசார்ஜில் 4 பாயிண்ட் 5 பாயிண்டாக உயரக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் அங்கே ஆல்ரெடி ரீசார்ஜ் வாங்கியிருந்தா கூட இந்த பிளானில் டாப் அப் பண்ண பின்னால் வரக்கூடிய ரீசார்ஜ், அதாவது 60 நாட்களுக்கு பின்னால் வரக்கூடிய ரீசார்ஜில் ஸ்டார் ப்ரீமியம் பிளான்லேயே இருந்தால் கூட உங்களுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். அதில் 2வது ரீசார்ஜ் வாங்கிட்டீங்கன்னா 5 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஸ்டார் ப்ரீமியம் பிளான்லேயே 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த டாப் அப் மூலமாக கிடைக்குது. அகெயின் வந்து ஒரு சூப்பர் சேலரி அச்சீவர் இந்த பிளானில் வந்து ஒரு சூப்பர் பிஸ்னஸ்மேன் ஆகி ஒரு 9 என்டர்பிரனர் கிரியேட் பண்ணால் சூப்பர் பிஸ்னஸ்மேன். அந்த சூப்பர் பிஸ்னஸ்மேனில் ஒரு 6 பேரை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து சூப்பர் டீம் லீடர் ஆகி ஒரு 6 சூப்பர் டீம் லீடர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் ஒரு சூப்பர் சேலரி அச்சீவர் ஆகி ஒரு வீடியோ பார்க்குற செயலில் 2 சம்பளம் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் காஸ்ட் என்ட்ரி பிளானில் ரெஃபரல் இன்கம், லெவல் பெல்ட் இன்கம், அது மட்டுமல்லாது அந்த பிஎம்டபிள்யூ காரு, அந்த மந்த்லி 50,000 ராயல்ட்டி, இது எல்லாம் வாங்கிறதுக்காக நீங்கள் இந்த பிளானில் டாப் அப் பண்ணுறீங்க. சூப்பர் ப்ரீமியம் மெம்பரும் அதே மாதிரி பேரலாக அங்கேயும் நீங்கள் 6 மாதம் வீடியோ பார்த்து சம்பளம் வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம். இங்கேயும் ரெஃபரல் இன்கம், மற்ற எல்லா இன்கமும் என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு சூப்பர் சேலரி வாங்கி ரெட்ட சூப்பர் சேலரி வாங்கலாம். ஸோ நம்ம நிறுவனத்தில் இங்கே ஃபஸ்ட்டு வாங்கினாலும் அந்த ஸ்கீமில் சேர்ந்து இன்னொரு சூப்பர் சேலரி வாங்கலாம். அங்கே சூப்பர் சேலரி வாங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த பிளானில் வந்து டாப் அப் பண்ணி அகெயின் ஒரு சூப்பர் சேலரி வாங்கலாம். ஸோ இந்த பிளான் வந்து குறிப்பாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிளான் வந்து ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் உள்ள பிளான். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற பிளானில் இருந்துக்கிட்டு இந்த பிளானில் டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து ஆட் ஆன் பெனிஃபிட்டாக கிடைக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக கிடைக்குங்கிறத மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த 0.0 ஆகிற பற்றில யோசிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து அங்கே நீங்கள் டேட் ரிக்வஸ்ட்டே மாற்றலை, இந்த பிளானுக்கு வந்ததுனால பழைய நபர்கள் யாரும் டேட் ரிக்வஸ்ட்டை மாற்ற தேவையில்லை, அதனால் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் கட்டாகாது. இந்த பிளானுக்குன்னு தனி மந்த்லி ரிப்போர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருக்கு மந்த்லி ரிப்போர்ட் தேவைன்னா, டைரக்டாகவே குரோர்பதி பிளானில் சேர்றவங்க அவங்க மந்த்லி ரிப்போர்ட் போடுவாங்க. ஸ்டார் ப்ரீமியத்துக்கு எப்படி மந்த்லி ரிப்போர்ட்டோ அதே மாதிரி அந்த பிளானுக்கு தனியாக மந்த்லி ரிப்போர்ட் போடுவாங்க. ஸோ இதை முதல்ல நீங்கள் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரொமோட் ஆகிறதுக்கு சில நபர்களுக்கு இருக்கிற தடையே இந்த சந்தேகம் தான். சந்தேகமே வேண்டாம், உங்கள் பிளான் பெனிஃபிட் எந்த வகையிலையும் மாறாது. சூப்பர் ப்ரீமியத்தில் இருக்கவங்களுக்கு 5 பாயிண்ட், அதே 5 பாயிண்ட்டாக வந்துட்டுருக்கோம். இந்த பிளானில் டாப் அப் பண்ணதால 3 பாயிண்ட்டாக மாறாது. சூப்பர் சேலரி அச்சீவருக்கும் அதே ஒரு வீடியோக்கு 5 பாயிண்ட் வந்துட்டுருக்கோம். இந்த பிளானுக்கு டாப் அப் பண்ணால் 3 பாயிண்ட்டாக மாறாது. ஸோ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்லாம் கிடைக்கும், லோவர் பெனிஃபிட்லாம் கிடைக்காது. ஸோ லோவர் பெனிஃபிட்டை விட்டுட்டு ஆடான் பெனிஃபிட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் மற்ற எல்லா பிளானில் இருக்கவங்களும் இது கூடுதலான பலன் தரக்கூடிய திட்டங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டாப் அப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் சந்தேகத்தோடு போகாதீங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த சந்தேகத்தை தூர வச்சுட்டு உங்களுக்கு நான் எது செஞ்சாலும் நல்லதே செய்வேன், நல்வழியே காட்டுவேன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா டாப் அப் பண்ணி நில்லுங்க. ஏன்னா December 1st ஆன்வர்ட்ஸ் இந்த பிளான் சம்மந்தமாக ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுதல் இருக்குங்கிறதுனால அந்த வழிகாட்டுதல் படி நீங்கள் நடக்கிறது முடிவெடுத்தீங்கன்னா இந்த பிளானில் டாப் அப் ஆகி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வளர்வதற்கு நான் வழிகாட்டுறேன். ஸோ ஐடிசி சோலா ப்ரோக்ராம்லையும் மேக்ஸிமம் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான முயற்சி எடுங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் திருப்புமுனை இருக்குது. ஏன்னா ஒரு லக்ஸுரி சைக்காலஜியை
ப்ராக்டிக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் உங்களை அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போகிறேன். ஸோ மிகச்சரியாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோட்டலில் நடக்கக்கூடிய அந்த செலப்ரேஷனில் ட்ரைனிங்கில் உங்களை கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.